ஆரிய வைசிய குல தலைவர்கள், பெனிகொண்டாவை சேர்த்து 18 பட்டினங்களையும் ஆளும் குறுநில மன்னர்கள், அந்த மன்னர்களின் நலனை காக்கும் குசும பூபதி அவர்களுக்கு, கலிங்க ஆந்திர கர்நாடக மகாநகரங்களின் அரசாட்சியை கையாளுகின்ற சிம்ம விக்ரம பராக்கிரம புகழ் வாய்ந்த ஸ்ரீ 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 விஷ்ணுவர்தன மகாராஜாவின் விண்ணப்பம் என்னவென்றால், எங்கள் அரசாட்சியில் சுதந்திரத்திற்காக போராடிய குறுநில மன்னர்களை ஜெயித்து புனிதமான கோதாவரி நதிக்கரையில் வீற்றிருக்கும் நகரேஸ்வர சுவாமியை தரிசித்து சேவித்து எங்கள் குறுநில ராஜ்யங்களில் பெருமை வாய்ந்த பெனிகொண்டா நகரத்தை பார்க்க வேண்டுமென்று அமைச்சர் பெருமக்களோடு கலந்து முடிவு செய்து இரு தரப்பிற்கும் நல்ல நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள சக்கரவர்த்தி வரவிருக்கிறார். ஆகையால் மண்டல நாயகர்கள் அனைவரும் சக்கரவர்த்தியை நல்ல விதமாக கௌரவித்து அவருக்கும் குறுநில மன்னர்களுக்கும் இடையே நட்பை வளர்த்து மேலும் அதை வலுவாக்குவீர்கள் என்ற ஆசையோடு ஆணையிடுவது அர்ஜுனனின் கொள்ளுப்பேரனான ஸ்ரீ 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 விஷ்ணுவர்தனன். அவன் ஆசைப்படுவதெல்லாம் சரிதான், ஆனால் ஆணையிடுவது தவறு. இது நம்மை அவமதிப்பதற்காகவா, இல்லை சர்வாதிகாரத்தை பறைசாற்றிடவா? விருபாக்ஷா, ஆவேசப்படாத. ஆவேசப்படுறது அறிவாளிகளுக்கு அழகில்ல. அது ஆவேசம் இல்ல மாமா, அவனோட கோபத்திலேயே ஒரு நியாயம் இருக்கு. நட்ப பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் எதுக்காக நம்ம மேல அதிகாரத்தை செலுத்தணும்? சாந்தமாயிரு பைரவா, சாந்தமாயிரு. சாந்தம், பீமனுக்கு நிகரான ஒரு பராக்கிரமசாலியான என்ன, இந்த சாந்தம் தான் நீர்த்தெளிச்ச நெருப்பா அடக்கி வச்சிருக்கு. இந்த சாந்தம் தான் அபிமன்யுக்கு நிகரான மகா பராக்கிரமசாலியான என்னோட மருமகனை கைய கட்டி அமைதியா அடங்கி நிக்க வச்சிருக்கு. இந்த சாந்தம் தான் மகா வீரர்களான கற்பனைக்கு எட்டாத செல்வ செழிப்புகளுக்கு அதிபதிகளான நம்ம வைசிய குலத்தவர்களை நடக்கிறது அநியாயம் அக்கிரமம்னு தெரிஞ்சும் வாய் பேச முடியாம கீழ்த்தரமானவங்களுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு. நாம செஞ்ச பொருளுதவிய வச்சு படைபுலன்களை உருவாக்கி எதிரிகளை ஜெயிச்சு வெற்றி விஜயம் செய்யறான் அந்த விஷ்ணுவர்தன். இப்ப ஆணவம் பிடிச்சு அதிகாரத்தை நம்ம மேலேயே காட்ட நினைக்கிறான். இதுக்கு மேலையும் நாம சாந்தமா இருந்தா நம்ம வைசிய குலத்திய அடியோட பேர் எடுத்துருவோம். நீ சொல்றதும் உண்மைதான் பைரவா, ஆனா போருக்கு போறதுக்கு முன்னாடி முன்ன பின்ன யோசிக்கணும், முன்னோர்கள் சொன்னதை நினைச்சு பார்க்கணும். விஷ்ணுவர்தன அர்ஜுனனோட கொள்ளு பேர. பாண்டவர்களோட தர்மத்தை பத்தி நான் இந்த சபையில சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க அதிகாரம் பண்றதுனால நாம அகங்காரப்படக்கூடாது. அப்படி செஞ்சா அது அதர்மம் ஆயிடும், பாண்டவ வம்சத்தையே அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். உலக புகழ் வாய்ந்த குருகுலத்துக்கு, பாரத நாட்டுக்கு ஆரிய வைசியர்களால களங்கம் வந்துருச்சுங்கிற கெட்ட பேர் வந்துடும். அதனால குசும பூபதி சொன்ன மாதிரி பொறுமையா இருந்து சக்கரவர்த்திய சரியான முறையில கௌரவிக்கிறது தான் நம்மளோட முதல் கடமை. மன்னிக்கணும் குருதேவா, நயத்தோடையோ இல்ல வினயத்தோடையோ இல்ல மனசு முழுக்க இருக்கிற பயத்தோடையும் உயிர் மேல இருக்கிற ஆசையாலையும் என்னால அந்த சர்வாதிகாரியோட கால்களை பிடிக்க முடியாது. நட்புக்காகவும் நேசத்துக்காகவும் நான் தலை வணங்குவேனே தவிர ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடக்கு முறைக்கும் இந்த பைரவநாத என்னைக்கும் தலை வணங்க மாட்டான். அப்படி செஞ்சு பரசுராமரால உருவாக்கப்பட்ட கோத்திரத்தோட பெருமைக்கு களங்கத்தை ஏற்படுத்த மாட்டான். அதை விட என் வாளுக்கு வேலை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ரணத்துக்கும் மரணத்துக்கும் பயப்படுறவன் இல்லை இந்த பைரவநாதன்கிறத அந்த சர்வாதி சக்கரவர்த்திக்கு தெரிய வைப்பேன், புரிய வைப்பேன். விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு ஜெய். சக்கரவர்த்தி விஷ்ணு
சக்கரவர்த்தி, நீங்க வெற்றி யாத்திரை வந்ததுல கலைச்சு போயிருப்பீங்க. எங்களோட குளிர்ந்த மண்டபத்துல கொஞ்சம் ஓய்வெடுங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பெரிய மனுஷங்களான நீங்க சொன்னபடி உங்க வாக்க காப்பாத்திட்டீங்க. எங்க சக்கரவர்த்தி கூட நீங்க ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசைதான் விருபாக்ஷா. ஆச்சாரியா, சக்கரவர்த்தி தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செய். அப்படியே ஆகட்டும், வாருங்கள் சக்கரவர்த்தியே. சக்கரவர்த்தி விஷ்ணுவர்த்தனருக்கு ஜெய். விஷ்ணுவர்த்தன மகாராஜாவுக்கு ஜெய். பலே பாட்டு பிரமாதம். நீயும் ரொம்ப அழகா இருக்க.